हेलो फ्रेंड्स, वेलकम टू बुवा किचन। इनकी सोमास एपड़ी पाकल। फर्स्ट सोमास से मेलमा रेडी पड़ेल। और बउल अरे किलो मैदा मावु, अरे टीस्पून उप्पु, अडुत्तु रेंडु टीस्पून रवै, इदेल्लाम सेर्त्तु मिक्स पन्निरलाम। இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை லைட்டாக பிசைஞ்சிடலாம். இந்த பதத்துக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். சோமாஸ் உள்ளே வைக்கிறதுக்கு பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு முழு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கடாயில் போட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வறக்கலாம். இப்போ நல்லா வரத்தாச்சு. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரத்தாச்சு. அடுத்து கால் கிலோ உடச்ச கல்லையை லைட்டாக சூடு பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக ஆற வச்சிடலாம். அடுத்து மூணு டீஸ்பூன் ரவையை வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்ச தேங்காவோட சேர்த்துடலாம். அடுத்து ஆற வச்ச உடச்சக்கல்லையை இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சி இந்த தேங்காய் துருவோட சேர்த்துடலாம். நூற்றி 150 கிராம் சர்க்கரையை நல்ல மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஏலக்காய் 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை இதே போல் சிறு சிறு உருண்டையாக உருட்டிக்கலாம். அடுத்து அந்த உருண்டையை சப்பாத்தி போல் நல்ல மெலுசாக தீத்திடலாம். சோமாஸில் ரெண்டு விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அச்சில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சோமாஸ் அச்சை ஓப்பன் பண்ணி சப்பாத்தி போல் தீத்தி வச்ச அந்த மாவை நடுவில் கரெக்டாக வச்சிடணும். அடுத்து பூரணம் 2 ஸ்பூன் ஒரு பக்கம் மட்டும் வைக்கணும். அடுத்து மாவை எடுத்து மூடி கரெக்டான ஷேப்புக்கு வைக்கணும். இப்போ அச்சை மூடிடலாம். மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அச்சை ஓப்பன் பண்ணி தேவையில்லாத மாவெல்லாம் எடுத்துடலாம். சோமாஸ் ஷேப்பு கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து மெத்தட் 2 பார்க்கலாம். அடுத்து ஒரு உருட்டை எடுத்து நல்லா மெலிசாக தீத்தி அதை நடுவில் 2 ஸ்பூன் பூரணத்தை வச்சுட்டு அதை நல்லா மடிச்சிடலாம். மடித்து கையால் ப்ரெஸ் பண்ணி சோமாஸ் கட்டரால் அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த மெத்தடலையும் சோமாஸோட ஷேப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடானதும் ஒவ்வொரு சோமாஸாக போட்டுடலாம். சோமாஸு போட்டதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அடிக்கடி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் சோமாஸு நல்ல முறுமுறுன்னு வரும். இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுதான் ஆயிலேருந்து எடுக்கிறதுக்கு சரியான ஸ்டேஜு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சோமாஸு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.